விருந்தினர்களுக்கு அடையார் வாயிலும் மொழும் உணவகத்தின் இனிய வணக்கம். நீ நம்ம கிச்சனில் காய்கறியை பயன்படுத்தி அவியலும் அதுக்கு இணையாக முளைப்பயிரையும் சிவப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி அடைய முளைப்பயிர் அடையும் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம செலக்ட் பண்ணி காய்கறி எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு, நூக்கல், பீட்ரூட்டு, முள்ளங்கி அந்த மாதிரி காய்கறியை தவிர்த்துட்டு இதில் இருக்கிற மாதிரி காய்கறி செட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது அடைக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடைக்கு தேவையானது கவுனி அரிசி ஒரு அரை கிலோவுக்கு ஒரு 50 கிராம் உளுந்து சேர்த்து ஊற வச்சுருங்க. இது ஊற வச்சுட்டா நம்ம அடை மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இப்போ யாம், இது கருணக்கிழங்கு, இதை வந்து நம்மளோட சுண்டு விரல் சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. சுண்டு விரல் இல்லை ஆள்காட்டி விரல் சைஸுக்கு. முருங்காவை கட் பண்ணும்போது அப்படியே போடாதீங்க, முருங்காவை கட் பண்ணிவிட்டு ரெண்டாக வெட்டிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி புடலங்காவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் உரத்தை எடுத்துகிட்டு போடுங்க. சின்னதாக இருந்தாலும் நடுவில் உரத்தை எடுத்து போடுங்க. வாழைக்காக்கு தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேம் ஒரே சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இல்லாமல் ஒன்று நீங்கள் சுண்டுவல் சைஸ் கட் பண்ணால் அதே மாதிரி போட்டுருங்க, இல்லை ஆள்கட்டி வல் சைஸ் கட் பண்ணால் அதே மாதிரி போட்டுருங்க. வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு அது மட்டும் என்ன பண்ணுங்கள், ஒரு வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு அதையோ தண்ணியில் வச்சுருங்க. கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக தண்ணியில் வச்சுக்கோங்க. பீன்ஸு, கேரட்டு, கேரட்டை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுவும் நம்ம ஒரே சேம் சைஸ் தான். அவரைக்காய் கட் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பீன்ஸை மட்டும் அந்த நார் எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள். அப்படியே கட் பண்ண வேணாம், நார் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் போட்டுக்கோங்க. இது கொத்தவரங்காய், கொத்தவரங்காயும் நார் எடுத்துருங்க சைடில். மாங்காய், மாங்காய் கொட்டை போட வேணாம், இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்லைஸ் பண்ணி அதை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதல்ல பக்கவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வெஜிடபிளையும். இதில் வாழைக்காவும் கத்திரிக்காயும் மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம உடனே குக் பண்ண ஆரம்பிச்சிடணும். கட் பண்ணிவிட்டு காய வைக்க வேணாம், ஏன்னா இதில் இருக்கிற தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு அந்த அவியலுக்கு வந்து ஸ்டீம் பண்ணும்போது தண்ணி பற்றாது. அப்போ வேணால் தெளிச்சிக்கலாம், இருந்தாலும் கட் பண்ணிட்டு உடனே போட்டுருங்க. நீங்கள் மற்ற காய்கறி வேணால் தண்ணியில் வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது டிஸ்பிளே உங்களுக்கு காட்டணுன்றதால ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாயில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், எண்ணெயும் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம காய்கறி அப்படியே போட்டு நம்ம மூடி வச்சாலே போதும். சால்ட்டு போட்டு நம்ம குக் பண்ணும்போது அதனோட காய்கறி தண்ணி வரும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு தண்ணி வரலை, அது தண்ணி இல்லாமல் உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி தான், லைட்டாக தண்ணி தெளித்து மூடி விட்டுருங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக அதில் தண்ணி இருக்கும். நம்ம தட்டில் வச்சுருந்தால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டுலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறோம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் தான் நம்ம மிளகா போட்டு போகிறோம். நம்ம அதில் வந்து மிளகா தூளோ இல்லை தனியா தூள் எதுவும் சேர்க்கலை. இதில் வெறும் தேங்காய், மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகா, சீரகம் இது மட்டும் போட்டு ஃபைன் பேஸ்ட் போட்டு அரைச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம வந்து இப்போது இந்த காய்கறியோடு சேர்த்து குக் பண்ண போகிறோம். இதோட இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது தேங்காயோட ஃப்ளேவரு, சீரகம், மஞ்சத்தூள், பச்சை மிளகா எல்லா ஃப்ளேவரோடு இது சேர்ந்து குக் ஆகும்போது, ஸ்டீம் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம தயிர் வந்து நீங்கள் மிக்சியில் இருந்தால் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. இதை போட்டு நான் விஸ்கிலேயே போட்டு அடிச்சிடுறேன், ஃபோக்கில் போட்டு. தயிர் அப்படியே எடுத்து ஊற்ற வேணாம் கடைசியாக,
இது அடைக்கி நம்ம ரெடி பண்ணுறோம். முளைப்பயிறு வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து முளைப்பயிரோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை, ஏற்கனவே ஊற வச்சுருந்ததும் முளைக்க வச்ச தானியம். நீங்கள் இந்த பயிர் தான் வேணும்ட்டு இல்லை, கொண்ட கடலை மட்டும் போட்டால் கொண்ட கடலை மட்டும் போடலாம், இல்லை முளைக்கட்டின பச்சை பயிர் போடலாம், உங்களுக்கு கொள்ளு போடலாம். இது வந்து நம்ம மல்ட்டியும் எல்லாம் சேர்த்து ஊற வச்சதால் முளைப்பயிரால் அதே போட்டுருக்கேன். அப்படி இல்லைனா கடையிலே கூட விற்கிறாங்க, நீங்கள் முளைப்பயிர் பாக்கிட்டு அதே கூட வாங்கிட்டு வந்து அதோட சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அவியலுக்கு ஏற்ற மாதிரி காய்கறி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து ஃபுல்லாக குக் ஆகணுன்றல, ஒரு முக்கால் பதம் வந்தாலே போதும் அவியல் ஆகணும், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா முக்கால் பதம் வந்தோடனே குக் ஆகிடுச்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸரில் அடிச்சு வச்சுருக்கீங்க தயிர் இல்லை, அதை எடுத்து ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இதை சேர்க்கணும். குக் ஆகிட்டு ரொம்ப சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம தாளி போட்டுமா அவியல் ரெடி. நம்மளுக்கு ஒரு பாத்திரத்தில் இது அவியலுக்கு மட்டும் எப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் கடாய் சூடானவுடனே தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை, அவ்வளோதான் இதனோட தாளிப்பு, மற்ற எதுவுமே இல்லை. கடுகு உளுந்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரீஃபைண்ட் ஆயில் மற்றபடி நல்லெண்ணெய் எதுவும் வேணாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோ நம்மளுக்கு அவியல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடைக்கி பார்ப்போம். அடைக்கி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா, அரைச்சி வச்சதில் சால்ட் போட்டுப்போம், கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இதை போட்டுப்போம். இது ரொம்ப தண்ணியாக அரைக்க வேணாம், இது அடைக்காத மாதிரி கொஞ்சம் டைட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிட்டு தோசை மாதிரி ஊற்றாமல் அடை மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் கொட்டினா போதும். கொட்டிட்டு சிம்மில் வச்சுட்டு சைடில் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க. இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த அடைக்கு வந்து இந்த அவியல் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.